வாழ்க வளமுடன். அனைத்து சகோதரர்களுக்கும் மக்களுக்கும் வணக்கம்ங்க. நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் முழு பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைச்சிருக்கு தமிழகத்தில். கிட்டத்தட்ட 5வது 6வது முறைன்னு நினைக்கிறேனுங்க. ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். அப்புறம் மிகப்பெரிய கிரிட்டிக்கலான சூழல் இது, சாதாரணமான காலகட்டமே கிடையாது. எப்படி சொல்ல அப்படின்னா, நம்முடைய விஸ்வாமித்திர மகரிஷி வந்து கௌசிகராக ஒரு நாட்டை ஜெயிச்சு யுத்தத்தில் போய் ஜெயிச்சுட்டு வர்றாரு. நாட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே மக்கள் பசியிலையும் பஞ்சத்துலேயும் இருக்கிற மாதிரி, இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொரோனா போன்ற பல்வேறு குழப்பங்கள், பொருளாதாரத்திலேருந்து எல்லா விஷயத்துலையும் சிக்கல் இருக்காங்க. இந்த சமயத்தில் ஆட்சிக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இறைவனுக்கும் மக்களுக்கும் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம். நிச்சயமாக அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செஞ்சு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேனுங்க. நம்முடைய திராவிட கட்சிகளின் அடிப்படை அப்படிங்கிறது வந்து பெரியாரின் மிக அடிப்படை. இப்போ எவ்வளவோ கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் அவர் தன்னுடைய சொத்துக்கள் முதல் கொண்டு அனைத்தையும் இழந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் ஆழமாக சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இன்றைய வீடியோ போட்டதுங்க. அது கல்லுண்ணாமை. கல்லுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தென்னந்தோப்பு ஈரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அழித்து வந்து பார்த்தீங்கன்னா, போதை பழக்கத்துக்கு அவ்வளவு எதிரியாக பெரியார் இருந்தார். அவர் வந்து வாழ்ந்து காட்டினார் போதை பழக்கங்களுக்கு எதிராக. ஆச்சுங்களா, கிட்டத்தட்ட 6 முறை நம்ம வந்து ஆட்சியில் இருந்திருக்கோம். திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது கிட்டத்தட்ட 50 வருடங்களாக. ஆனால் திராவிட கட்சிகளின் தந்தையாக மதிக்கக்கூடிய பெரியாரின் ஒரு அடிப்படையான, அவர் வாழ்ந்து காட்டின அந்த ஆசையை இதுவரை யாரும் நிறைவேற்றலை. நான் பணிவோடு கேட்டுக்கிறேனுங்க, இந்த போதை பழக்கங்களை மட்டும் மக்களிடமிருந்து எப்படியாயினும் வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியாக இந்த அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு நான் வேண்டி பணிவோடு கேட்டுக்கிறேன். அதாவதுங்க, இந்த உலகத்தில் என்ன சொல்லனா, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலுமே, ஒரு மிகப்பெரிய ரிஷியாகவும் முனிவராகவும் இருந்தால் கூட, ஏன் அசுரகுருவாக இருந்த சுக்கராச்சாரியாராக இருந்தாலும் சரி, புத்த மடாலயங்களில் பல 10 வருடங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்ச யோகிகளாக இருந்தாலும் சரி, இந்த போதை பழக்கங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கினா தன்னுடைய அனைத்து சக்தியையும் இழந்துடுறாங்க. ஆச்சுங்களா, அது இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா, நம்முடைய சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த போதை பழக்கம் கட்டாயமாக தமிழகத்திலேருந்து விரட்டை அடிக்கப்படணும், அது வந்து மகாத்மா காந்தியிலேருந்து பெரியார்லேருந்து எல்லாருமே வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்ட விஷயம். நான் பணிவோடு அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது தான், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் நாட்டில், ஆனால் மக்களை வந்து கொஞ்சம் குடும்பத்தோடு, குழந்தைகள், அடுத்த தலைமுறைகள் ஓரளவாயினும் ஒரு திருப்தியாக, அமைதியாக, குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி, சமுதாயத்தில் ஒரு அமைதி, எது வேண்டும் என்றாலும் இந்த போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்கணும். அதுக்கு முதல் கட்டமாக மது ஒழிப்பு அப்படிங்கிறத எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். அப்புறமேலு இன்னும் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களின் பள்ளி பருவம் அப்படிங்கிறது ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் பிரம்மச்சரிய ஒழுக்கமாக இருக்கணும். பிரம்மச்சரியம்னா என்ன, நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யாது, கல்வியில் முழு கவனத்தோடு இருக்கணும். அப்போது நம்முடைய ஆற்றலை எதிர்பால் இனத்தவர் மீது கவனத்தை செலுத்தி காதல் காமம் அப்படின்ட்டு போகிறதுனால பலவீனம் அடைஞ்ச இளைய சமுதாயமாக இருக்குது. அதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமான ஆட்சியை தமிழகத்துக்கு வழங்கணும் அப்படின்ட்டு பணியோடு நான் கேட்டுக்கிறேனுங்க. மேலும் பல சகோதரர்கள் நிறைய கேள்விகள், அரசியல் சம்மந்தமாக நம்ம பேசுகிறதே இல்லை, ஆனால் புதிதாக ஒரு அரசாங்கம் நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நம்முடைய சிறு கோரிக்கையாக மது ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேறு எந்த கோரிக்கைகள் நிறைவேறதோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோட வேண்டுதலோடு கேட்டுக்கிறேனுங்க. வாழ்க வளமுடன்.